ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் நகைக்கடை பசாரில் உள்ள ஒரு மின்சார டிரான்ஸ்ஃபார்மில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதை தற்போது நாம் அண்மைச்செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ரகு. ரகு, விரிவான தகவலை பதிவிடுங்க. கண்டிப்பாக சண்முகவேல், ராமநாதபுரம் நகைக்கடை பஜாரில் திடீரென அந்த பகுதியில் உள்ள மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் தீப்பிடித்து எரிந்து வருகிறது. ராமநாதபுரம் நகரில் தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக கடுமையான வெயில் கொளுத்தி வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் நகர்ப்பகுதியில் உள்ள சிகில்ராஜ வீதி நகைக்கடை பஜாரில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் திடீரென வெப்பம் தாங்காமல் தீப்பிடித்து எரிந்தது. அதனை பார்த்த அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக தண்ணீரையும் மண்ணையும் போட்டு தீயை அணைத்தனர். அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர் தீ எறிவதை பார்த்து அங்குமங்கும் சிதறி ஓடினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மண்ணையும் தண்ணீரையும் போட்டு தீயை அணைத்தனர். உடனடியாக பார்த்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அதனை இந்த தகவல் இது குறித்த தகவலை மின்சார வாரியத்தில் இருக்க அந்த பகுதி மக்கள் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாரியத்தினர் தற்போது அங்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். சண்முகவேல், தகவலுக்கு நன்றி ரகு.